ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இல்லை இப்போ இனிமேல் வரப்போகிற ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வரலட்சுமிக்கோ எல்லாருக்குமே வந்து கலசம் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். நார்மலாக கலசம்னு இல்லாமல் வீட்லேயே வந்து ஒரு செம்பில் தண்ணி விளக்க முன்னாடி ஒரு செம்பில் தண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அப்படி இல்லை அப்படின்னா விளக்கு முன்னாடி நிறக்குடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சில பேர் வந்து பித்தளையில் வச்சுருப்பாங்க செம்பு, சில பேர் வெள்ளியில் கூட வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்வரில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் என்ன மெட்டீரியலில் நீங்கள் செம்பு வச்சுருந்தாலோ இந்த அலங்காரம் சூட்டபிளாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி சந்தனத்தை நல்ல பன்னீரில் வந்து கரைச்சிக்கிட்டேன். கரைச்சிக்கிட்டு அந்த செம்போட அந்த ரிம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு சந்தனத்தை அப்படியே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டே வரேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் கையை வச்சு நீட்டாக அதை தேய்ச்சாலே அழகான ஒரு கோடு கிடைக்கும். கை வச்சு தேய்ச்ச வரல, அங்கேயும் அழியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு ஒரு சின்ன சின்ன டாட்டு மாதிரி நான் வச்சு அந்த கலசம் மாதிரி இருக்கிற அந்த செம்பை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு கையில் வைக்க வரல அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன், நீங்கள் வந்து பட்ஸ்க்கு போயிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த வச்ச ஒரு ஒரு சந்தனத்துக்குமே ஒரு ஒரு அதுக்கு அப்படியே குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அலங்கரிச்சுட்டு அப்படியே வரேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கலச தண்ணியில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இருக்கும், அதில் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் இந்த சேனலில் உங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலச அலங்காரம் ஆடி டூ தை ஃபெஸ்டிவல் சேனல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கீழேயும் நான் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அலங்காரம் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்றைக்கி விளக்கு மாதிரி ஒரு சின்ன அலங்காரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்திலே விளக்கு மாதிரி நான் போட்டுகிட்டே வரேன். ஸோ நீங்கள் அதை மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஐடியாவுக்கும் உங்களுக்கு எப்படி எடுக்க நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எடுக்கிறது உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி எடுக்க அப்படின்னு நீங்கள் தெரில அப்படின்னா இந்த மெத்தடாலஜி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ கலச அலங்காரம் தான் கலச அலங்காரம் போடுங்க, இல்லை லக்ஷ்மி டெக்கரேஷன், ஃபோட்டோ டெக்கரேஷன், ஆடிட்டோ தை ஃபெஸ்டிவல் சேனல் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் என்ன வீடியோ சர்ச் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ உங்களுக்கு கையில் கிடச்சிரும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் இதை வந்து ஒரு தீபம் அளவுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை மாதிரி கூட நம்ம அந்த பானையை ரெடி பண்ணி அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம், தண்ணி பாத்திரத்தை. ஸோ இதுக்கு மேலே நம்ம அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சு அதில் வந்து மாங்குளை வைக்கலாம், மா இலை வைக்கலாம், இல்லைன்னா வேப்பலை வைக்கலாம் இந்த ஆடி மாதத்துக்கு. ஸோ இதை மாதிரி வச்சு ஒரு சின்ன பூவோ ஏதோ ஒன்று வச்சு உங்கள் அலங்காரத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். வேப்பலை, மாவிலை, துளசி இலை இதெல்லாம் போடலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி கலசத்தில் என்ன போடணுங்கிற வீடியோ இருக்குது, அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அடுத்தது ஒரு வீடியோ இருக்குது, அதுவுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு இதோட ரிலேட்டட் தான். பிகாஸ் என்னன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி செம்பு இல்லாதவங்க, நான் சொல்கிறேன் நிறக்குடமே சில பேர் வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறக்குடம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நிறக்குடத்தை எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா தான் அடுத்தது நான் காட்ட போகிறேன். ஸோ அது வந்து நான் வச்சுருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை குடம். ஸோ அந்த பித்தளை குடத்தை வந்துட்டு நல்லா இப்படி நிறைய தழும்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இதில் பொட்டி இல்லைன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. பழைய வீடியோவில் பொட்டு வைக்கிறது காமிச்சிட்டேன் இல்லையா, அதே டெக்னாலஜி அதே ஐடியாவை இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி ஒரு பானை வச்சுருக்கேன்னா நான் அந்த பானையை எப்படி அலங்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பூ கொஞ்சம் எடுத்து உதுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி பூ ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூவை கீழே வந்து ஒரு பேஸாக போட்டுட்டு அது மேலே தான் நான் வந்து இந்த நிறக்குடத்தை வந்து எப்போவுமே பேசிக்காக வைக்கிறது. ஆடி டூ தை ஃபெஸ்டிவல் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஆடியிலேருந்து தை வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவல் என்னென்ன ஃபெஸ்டிவல் வருதோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
நெக்ஸ்ட் இப்போ என்ன வரப்போகுது, ஆடி பெருக்கு வரப்போகுது, ஆடி கிருத்திகை வரும், ஆடி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தங்களை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் சாமியோட ஸ்டாச்சு இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. யார் வீட்டில் என்ன இருக்கோ அவங்களுக்கே எப்படி வீடியோ கொடுக்கலாம், அதுதான் இந்த சேனலோட கான்செப்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் நாங்கள் இந்த வீடியோவும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி இலையையும் வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது மேலே நான் வச்சுருக்கிற அந்த நிறக்குடம் இருக்கும் இல்லையா, அதையும் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நான் வந்து பூ வந்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.